வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசு பேருந்து பாதியிலேயே நின்றதால் பள்ளி மாணவர்கள் பேருந்தை தள்ளும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் முன்னா தரும் தகவல்களை பார்ப்போம். நிறைந்த ஊர் வந்து குடியாத்தம். அதுவும் இல்லாமல் வந்து அதிகளவில் வந்து பள்ளி செல்லும் மாணவர்கள் வந்து குடியாத்தம் தொகுதியாகும். மேலும் வந்து பல்வேறு கிராமங்கள், அதாவது ஆந்திர எல்லை இருக்கிறதுனால வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் உயர்கல்விக்காகவும் குடியாத்தம் வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து மலை கிராமங்களான மோர்தனா, ஜங்கலப்பள்ளி, கொட்டாரமடகு, பத்தலப்பள்ளி, கொத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களுடைய மாணவர்கள் வந்து உயர் கல்விக்காக வந்து குடியாத்தம் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி வரும் மாணவர்களுக்கு வந்து போதிய பேருந்து வசதி இல்லாததுனால வந்து அவருடைய உயர்கல்வி பாதிலே நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து சில மாணவர்கள் வந்து குடியாத்தம் நோக்கி வரும் பொழுது மாலை மற்றும் வந்து காலை செல்லக்கூடிய சென்றால் வந்து பள்ளிகள் இல்லாத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து மாலை நேரங்களில் பள்ளி செல்லக்கூடிய நிலை, வீட்டுக்கு செல்லும் பொழுது பேருந்துகள் இல்லாதனால ஓரிரு பேருந்துகளில் வந்து அளவுக்கு அதிகமாக கூட்டமாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி செல்லும் மாணவர்கள் வந்து படிக்கட்டிலும் மற்றும் பேருந்து பின்புறமில்ல படிக்கட்டிலும் தொங்கி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து பெரும் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து அரசு பேருந்துகள் தரமாக இல்லாதனால வந்து சமீபத்தில் வந்து பேருந்தில் பயணம் செல்ல மாணவர்கள் வந்து பேருந்து வந்து பழுதாகி சாலையில் இருந்தால வந்து மாணவர்களை கீழே இறங்கி பேருந்தை வந்து தள்ளி தள்ளப்பட்ட சம்பவம் வந்து குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து மாணவர்களுடைய கல்வியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களிடையே வந்து இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. ஆகவே வந்து மாணவர்களுடைய கல்வியை வந்து உயர்கல்வி பாதிக்கும் வகையில் தடுக்கும் வகையில் வந்து தமிழக அரசு மற்றும் போக்குவரத்துறை வந்து அதிக அளவில் வந்து பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கை. கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியில் முன்னாள்